25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. இப்ப நான் ஸ்டவ்ல ஒரு நாள் பால் வச்சிட்டு இருந்தேன். பால் வச்சு என்ன திடீர்னு செல்ஃபோன் பார்த்தா பால் பொங்கிடுச்சு. அடுத்த நாள் அதை ரீல்ஸா போட்டேன், அது ஒரு 4 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. நம்மள மாதிரியே எத்தனை பேர் இருக்காங்க. அப்படியே கவர்லயே அதான் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஓகே அவங்க வச்சுட்டாங்க, நமக்கு கிடைக்காது பீஸ். அப்படின்னா கோல்டா? கோல்டு கொடுத்து நீங்க பீஸ் சொல்லுவீங்களா? இது வந்து உங்க பாய், ஐ மீன் இப்ப இருக்க ஹஸ்பண்ட், அப்ப இருந்த பாய் ஃப்ரெண்ட், அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களா? இல்ல இல்ல, அவருக்கு வந்து பெருசா போட பிடிக்காது. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? மேரேஜ் ஆயி 2019 மேரேஜ் ஆச்சு. சோ 2018 மேரேஜ் ஆச்சு. இதுக்கு நான் பொறுப்பில்லை. யாரோடது அதிகமா பார்த்தீங்கன்னா தீபிகா படம். அவங்க சோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து நீங்க ரிலேட் பண்ணிப்பீங்களா உங்களோட தீபிகா படம்? இல்ல இல்ல. ஹாய் சினிமா விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். அண்ட் இப்போ என் மொபைலில் வந்து நான் ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க கூட தான் வந்து இன்றைக்கி அந்த இன்டர்வியூ இருக்க போகுது. வணக்கம் ஸ்டைல் வித் ஸ்ரீநிதி. வணக்கம். 100K ஐ மீன் ஃபாலோவர்ஸ் அப்படியே போயிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் போனது வந்து ரீல்ஸ்னால தான். நான் ரீல்ஸ் வந்து இப்போ டெய்லி ரிலேட்டட் கண்டென்ட் ரீல்ஸ் போடுவேன், அதுலேருந்து ஃபாலோவர்ஸ் போடுவாங்க. இந்த பேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஸ்டைலிங் ரிலேட்டட் ரீல்ஸ் தான் ரொம்ப போட்டுருந்தேன். லைக் சாரீ எப்படி ஈஸியாக கட்டுறது, 3 pins வச்சு எப்படி சாரீ கட்டுறது, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 300 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ரீல்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை வெளியில? இல்லை வெளியில இருந்த ஃபாலோவர்ஸ். அப்போ வந்து அந்த பேஜ் ஆரம்பிச்சு ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மோஸ்ட்லி ரீல்ஸ்க்கு வியூஸ் வந்து 2000 வியூஸ் தான் வரதுக்கு மேலே வராது. அதுக்கப்புறம் அப்புறம் பேஜ்லாம் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் விட்டுடலாம் நினச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் எதுவுமே போடலை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இல்லை போடு போட பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னோம். உடனே சரி ஓகே போடலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சது எனக்கு, வாட் இஸ் த ரைட் ஏஜ் டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் போட்டேன். தினம் 1 million போயிடுச்சு. டூ டேஸில் ஒரு 1 weekில் 1 million போயிடுச்சு. உடனே எனக்கு ஓகே ஹாப்பி ஆச்சு, ஓகே நம்ம கண்டென்ட் ரீல்ஸ் போட நல்லா போகுதுன்னு சொல்லி அதுலேருந்து கண்டென்ட் ரீல்ஸாக போட்டுருந்தேன். ஸோ ஸ்டைலிங்லேருந்து கண்டென்ட் ரீல்ஸ்க்கு மாறிட்டேன் நான். ஆனால் ஸ்டைலிங்கும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு, நான் மோஸ்ட்லி கண்டென்ட் ரீல்ஸ் தான் போடுவேன். ஸ்டைலிங் வந்து பிக்சர்ஸ் மட்டும், ரீல்ஸ் வந்து கண்டென்ட் ரீல்ஸ். இப்போ கண்டென்ட் ரீல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அந்த 1 million போனதுக்கு அப்புறம் தான் உங்க ட்ராக் மாறுதுல? ஆமா, 1 million போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் வருது, ஓகே நம்ம ரீல்ஸும் பாக்குறாங்க சோ இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய கண்டென்ட் ரீல்ஸ் பண்ணேன். 1 million போகுது, 1 million ஈக்குவலா ஃபாலோவர்ஸும் ஏறுவாங்க டெஃபினட்டா. அப்போ எத்தனை ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க? அப்போ வந்து திடீர்னு அது 2000 ஆச்சு, அப்புறம் 5000, டக் டக் டக்குன்னு டக் டக்குன்னு அவ்வளோ டக்குன்னு இல்லை கொஞ்சம் நாள், அப்புறம் 10K ஆச்சு. எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் 1000K வரும்போது இருக்க ஹாப்பினஸ் வந்து அதுக்கப்புறம் எதுலையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் 1000K வந்து அப்பா நீங்க 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பி இருக்கும். அது வந்து அதுக்கு அடுத்து வரதுல வந்து அவ்வளவா ஓகே ஓகே கூடுறாங்க ஃபைன் வியூவர்ஸ். இப்போ வந்து ஒரு பயங்கரமான செக்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக போறோம். இது வந்து ஸ்ரீயோட இயரிங் கலெக்ஷன். சோ இது ஃபுல்லா வந்து கொலாபரேஷன்ஸ்ல வந்ததா இல்ல வந்து? இல்ல, கொஞ்சது கொலாபரேஷன் வந்தது, கொஞ்சது நான் மீஷோல வாங்குனது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. யூஷுவலா இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் எங்க ஷாப்பிங் போவீங்க ஜெனரலா? இந்த டீனெட்டலா சரணா ஸ்டோர்ஸ். ஓ, நீங்க வந்து நான் சோழிங்கநல்லூர்ல இருந்தேன் இல்லையா, அது பக்கத்து கிரவுண்ட் மால் இருக்கும். சோ அங்க போய் நிறைய வாங்குனது நிறையா, இதெல்லாம் குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் அங்க வாங்குனது தான். ஓகே. எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால இது இது எனக்கு இயரிங்ஸ் பத்திலாம் அவ்வளவு நாலேஜ் கிடையாது. நான் போட்டது இல்ல. சோ இந்த இயரிங்ஸ் வந்து ஒரு ஒரு டிரெஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்களா? ஒரு ரிஸ்க்கும் உங்களால போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து என் காலேஜ் கான்வெகேஷனுக்கு நான் வாங்கினேன். இந்த காலேஜ் கான்வெகேஷன் போட்டிருந்தேன் 2017 வாங்கினது. 18லையா? 17. ஓகே. எப்படி இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணுறீங்க? சும்மா அதை பாக்ஸில் போட்டு வச்சு அதை பாட்டுக்கு இருக்குங்க, மெயின்டைன் பெருசு எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு? இது ரெண்டும் சேர்த்து ஒரு 50 pairs இருக்கும். 50 அண்ட் என்ன இப்பதான் எனக்கு பிராண்டை அவளா இருக்கு. இப்போ அந்த பிராண்டே இல்ல, பிராண்டே இல்ல, வெப்சைட் வச்சிருந்தாங்க போதோ, இப்போ அந்த வெப்சைட் எடுத்துட்டாங்க. ஓகே. சோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் டிசாப்போயிண்ட்மென்ட் ஆச்சு. கொஞ்சம் டிசாப்போயிண்ட்மென்டா இருக்கும். பட் நான் என் லைஃப்ல ஒன்னே ஒன்று வச்சிருப்பேன். லைக் இப்போ ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது கூட பீஸ் பண்ணிடுவோம். பீஸ் பண்ணிட்டா அது அப்படியே ஓகே ஃபைன் பீஸ் அப்படின்னு ஆயிடும். பீஸ் ப்ரோ. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு லைஃப்ல. லைக்
என்னோட ஜுவல்லரி என்னோட கோல்ட் ஜுவல்லரிஸ் ஒன்று இருந்து அதுவும் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்கிச்சு அவங்க எனக்கு தரவே இல்லை. ஸோ வந்து நான் அதை நினச்சிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே அவங்க வச்சுட்டாங்க நமக்கு கிடைக்காது பீஸ் அப்படின்னா கோல்டா ஆமாம் கோல்டு கொடுத்து நீங்க பீஸ் சொல்றீங்களா பீஸ் அப்படின்னா வந்து ஓகே அதான் என்ன சொல்றது நம்ம லைஃப்ல எதுங்க ரொம்ப முக்கியம் நீங்க தான் இன்னர் பீஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னர் பீஸ் தான் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் இன்னர் பீஸ் தான் ரொம்ப முக்கியம் என்னோட வருங்கால கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட திடீர்னு அவங்க என்ன வந்து இயரிங் ஷாப்பிங் அப்பெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு எதுவுமே சஜஸ்ட் பண்ண தெரியாது ஒரு ஃப்ரெண்டா நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க இது இதெல்லாம் நீங்க பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாருமே ஜிமிக்கி பிடிக்கும் ரொம்ப ஜிம்காஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல ஜிமிக்கி உருண்டையா இருக்கும் அழகா இருக்கும் எத்தனிக் வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து எத்தனிக் வேஸ்ட் எத்தனிக் வேஸ்ட் இது வந்து பெங்களூர் போயிருந்தோம் நாங்க நான் லவ் பண்ணப்போ நான் ஹஸ்பண்ட் அவர் இருந்தாரு அவர் பெங்களூர் இருந்தார் ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அப்ப நான் காலேஜ் படிக்கும் போது போயிருந்தேன் பெங்களூர் அப்ப கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல வந்து அப்ப இந்த மாதிரி இயரிங்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் பெருசா இருக்க மாதிரி இயரிங்ஸ் அப்ப கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல இது 110 ரூபாய்க்கு வாங்கணும் இது அவங்க வாங்கினது இது எந்த இயர்ல வாங்கினது காலேஜ் படிக்கும் போது 2017 இருக்கும் அது நல்லாவும் இருக்கு அது அப்படியே பாலிஷ்டா ஓகே இது வந்து உங்க பாய் ஐ மீன் இப்ப இருக்க ஹஸ்பண்ட் அப்ப இருந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்களா இல்ல நீங்க அவருக்கு வந்து பெருசா போட பிடிக்காது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு அப்படினாரு பரவால இதா நல்லா இருக்கு அப்படி சொல்லி வாங்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் சும்மா பேருக்கு சஜஷன் கேக்குறது இது நல்லா இருக்கு அவரே வாங்கி கொடுத்த இயரிங்ஸும் இருக்கு அத காட்டுங்க ஓகே அவர் வாங்கி கொடுத்தது வந்து இது அவர் வாங்குவாரு இந்த குட்டி வாங்குவாரு இது அவர் கோவா போனப்ப வாங்கிட்டு வந்தது ஓ தனியா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா போனப்போ அது வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வாங்க ரொம்ப Nice. இருக்கும் ஓகே இது வந்து ஒரு கொரியன் இயரிங் மாதிரி லைக் வித்தியாசமா இருக்கும் லைட் ரொம்ப லைட் வெயிட்டா பாக்க வந்து இப்படி இருக்கும் தொட்டு பாருங்க நான் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் தொட்டு பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அப்புறம் வந்து இந்த இப்ப ஹூக்ஸ் வந்து இப்ப நான் ரீசன்ட் இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கா இது இப்ப ட்ரெண்டிங் இல்ல நம்ம ட்ரெண்டா இருந்தது ட்ரெண்டிங் இப்ப எப்பயுமே வந்து நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க தான் போடணும்னு வெச்சுக்கோங்க அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போய்டும் சோ நம்ம ஒரு கிளாசிக் பீஸ் தான் வாங்கிச்சோம்னா நம்ம எப்பவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசன்ட்டா வந்து பலாசோ பிளான் வந்து ட்ரெண்டிங் ஆனது பலாசோ பேண்ட்ஸ் அப்படினா பலாசோனா பேண்ட் வந்து லூஸா அந்த ஓகே பேக்கி பேண்ட்ஸ் பலாசோ பேண்ட்ஸ் பெருசா கீழ வரைக்கும் இருக்கும் ட்ரெண்டிங் ஆனது அப்ப நிறைய அது எல்லாம் வாங்கிப்போம் ஆனா இப்போ அப்படி யாரும் போறது இல்ல பெருசா
ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அது என்ன சொல்றது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாம சும்மா நல்ல கலெக்ஷன்ஸ் வாங்கினா எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கேன். அடுத்து இது என்னங்க, நீங்களே தொடங்க. ஓகே, நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இயரிங் தான். இது இயரிங்கா இல்ல இந்த தலையில இயரிங்ஸ் தான். இது கொலாபுக்காக ஒரு பேஜ்ல இருந்து வந்திருக்கேன். இது ரொம்ப பெருசா இருந்தது. ஒன் டைம் போட்டிருக்கேன் நான், அவ்வளவுதான். பார்த்து வச்சா ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, நீங்க நம்ம காதல் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நோ இஷ்யூஸ். ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா பப்ளிக்கே நவமானப்படுத்திடுவாங்க. உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த ஏஜ் கேட்டகரி அதெல்லாம் ஏதாவது நீங்க நோட் பண்ணி? என்னோட ஆடியன்ஸ் வந்து 25 to 35 தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ 25 to 35 இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அது அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் நீங்கள் வந்து கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, லைக் வந்து நான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போவே வந்து அப்போ தான் நான் வந்து என் பையன் பிறந்திருந்தான். ஸோ வந்து அது ரிலேட்டட் ரீல்ஸ்லாம் நான் போட்டேன். லைக் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ப்ரெக்னென்சி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஸோ வந்து குழந்தை வந்து வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரும், ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நான் போட்டேன். அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து கேர்ள் ரிலேட்டட் ரீல்ஸும் நான் போடுவேன். லைக் எம்பவரிங் ரீல்ஸாக இருக்கும் மாதிரி. இப்போ வந்து ஒரு பேட்ரியார்க்கி இருக்கும்ல, ஹஸ்பண்ட் தான் இந்த வேலைலாம் செய்யணும், பொண்ணு தான் இந்த வேலைலாம் செய்யணும், ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டால் நல்ல வியூஸ் ரீச் கிடைக்கும், எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம ஏதாவது உருப்படி அதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீநிதி, இதெல்லாம் சொல்லும் போது நீங்க நிறைய ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் நிறைய. ஆமா, ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் போது ரியல் லைஃப்ல இருந்து நீங்க இன்ஸ்பயர் ஆவீங்க. சோ உங்க ரியல் லைஃபையும் நம்ம பேசுவோம். நீங்க சென்னைகளா இல்ல வந்து வெளியூர்ல இருந்து வந்து? நான் தேனி தான். தேனி தான் நேட்டிவ். அங்க தான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சேன். காலேஜ் படிச்சது வந்து பொள்ளாச்சியில இன்ஜினியரிங் இசி படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு மைசூர்ல இன்ஃபோசிஸ்ல ட்ரைனிங், அதுக்கப்புறம் சென்னையில பிளேஸ்மெண்ட் சோழிங்கல்லூர்ல தான் இன்ஃபோஸ்ல ஒர்க் பண்ணேன். 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு, அதை குவிட் பண்ணிட்டேன். ஜாபை மேரேஜ் ஆகி 2019 மேரேஜ் ஆச்சு. ஸோ 2018 மேரேஜ் ஆச்சு. இதுக்கு நான் பொறுப்பில்லை. 2019 பையன் பிறந்தான். பையன் பிறந்து 1.5 வருஷம் கழிச்சு 2021 மேல இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன் நான். 21 தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா, மேல. ஓகே, 21 மேல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 இயர்ஸ்ல 1 lakh ஃபாலோவர்ஸ் கிட்ட போறாங்க. சில பேர் ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அவங்களும் நிறைய கண்டென்ட் போட்டாலும் அந்த ஃபாலோயிங் வரல. ஸோ உங்களுக்கு வந்த காரணம் மெயினா? ஓகே, மெயினா என்னன்னு பாக்குறேன்னா ரீல்ஸ் தான். அப்போ வந்து ரீல்ஸ் நல்லா பூம்ல இருந்தது, வந்த புதுசு அந்த புதுசு. ஸோ அப்போ நான் அப்போ எனக்கே கொஞ்சம் தெரிஞ்சது லைக் ரீல்ஸ் போட்டால் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லி. ப்ளஸ் வந்து நம்ம நார்மலாக ரீல்ஸ் போட்டால் அவ்வளோவா எனக்கு ரீச் கிடைக்கல. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல ரிலேட் ஆகிற மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டால் எனக்கு நல்லா ரீச் இருந்தது. ஸோ அதனால ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸாக போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஸ்டவ்ல ஒரு நாள் பால் வச்சுட்டு இருந்தேன். பால் வச்சுட்டு இருந்தால் திடீர்னு செல்ஃபோன் பார்த்தா பால் பொங்கிடுச்சு. அடுத்த நாள் அதை ரீல்ஸாக போட்டேன், அது ஒரு 4 million யூஸ் போயிடுச்சு. நம்மள மாதிரியே எத்தனை பேர் இருக்காங்க? உடனே கவர்லேயே அதான் சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன், எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பேபிஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் நிறைய கண்டென்ட் போடுறீங்க. அது இப்போ எது உங்கள் எந்த ரீல் வந்து ரியல் லைஃப்பில் நீங்களும் அப்படி இருப்பீங்க, ரீல்லையும் அப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. மோஸ்ட்லி நான் போகிற ரீல்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்பில் இருந்து தான் மோஸ்ட்லி. ஓகே, அந்த பேபி இன்சிடென்ட் பற்றி எதாவது ஒன்று சொல்லுங்களேன், உண்மையாக நடந்தது பேபி இன்சிடென்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் எல்லோரும் வந்து குழந்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துக்கணும், குழந்தை இருந்தால் வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல், குழந்தை தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கல்யாண புதுசில் வந்து நாங்கள் ஹனிமூன் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகும், கோவில் கோவிலாக கூப்பிட்டு போனாங்க. கோயிலில் இந்த சாமி கூட இந்த சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும் அவர் ஹிந்து கொடுவாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் சொன்னேன் ஓகே குழந்தை பிறந்த பயங்கரமாக இருக்கும் போல, லைஃபு பயங்கரமான ஒரு இது போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 months நான் கன்சீவ் ஆகிட்டேன், கல்யாணம் ஆகிட்டு. அப்புறம் குழந்தை வந்துடுச்சு. குழந்தை வந்ததுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நம்மளை அழுதாலும் நம்மளை தான் சொல்கிறாங்க, அதில் தூங்காமல் தான் நம்மளை தான் சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே நம்மளை தான் ப்ளேம் பண்ணுறாங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே குழந்தைன்றது வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ப்ராசஸ், அது ஃபஸ்ட் நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், எல்லாரும் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியான ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த கண்டென்ட் போடும்போது அதுக்கு ஆடியன்ஸ் என்னென்ன சொன்னாங்க? அதுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. இதே தான் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் வந்து நாங்கள் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் குழந்தை பிறந்துட்டா பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும், மித்தவங்களே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ இந்த கொலாபரேஷன்லாம் வரும்போது இதுக்கு எப்படி ப்ரைசிங்லாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரே மாதிரி ப்ரைசிங் இருக்குமா? இல்லை அவங்க இது எல்லாமே வந்து வேரி ஆகும், ப்ரொஃபைல் பொறுத்து, அந்த பிராண்ட்ஸ் பொறுத்து, ஸ்மால் பிராண்ட்ஸும் இருக்காங்க, பிக் பிராண்ட்ஸும் இருக்காங்க, இது எல்லாத்த பொறுத்து வேரி ஆகும் அது. ஓகே, ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்ற சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், பிராண்ட்ஸ்ன்றதோட சில ப்ராடக்ட்ஸ், பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணலாம், பட் வேண்டாம்னா வேணாம், பட் சில ப்ராடக்ட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எடுக்க மாட்டேன் என்னோட கொலாபரேஷனுக்கு அப்படின்ற விஷயம்லாம் என்னென்ன ஸ்ட்ரீம்? ஷோர், நான் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணவே மாட்டேன். ஓ, எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டேன்.
நான் ஆக்சுவலி எனக்கு வீட்டுக்கு பர்த்டே கேக் வாங்கினா கேக் இங்கே வாங்கினேன்னு மட்டும் போடுவேன். பட் நான் கொலாபரேஷனாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் லைக் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஏன்னா நம்ம தெரியாது ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன வேணும் ஆகலாம், அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். ப்ளஸ் வந்து க்ரீம்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் க்ரீம் போட மாட்டேன், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நான் எதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேனோ அதை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட பெர்ஃப்யூம் கொலாபரேஷன் கேட்டாங்க. நான் பெர்ஃப்யூம் வந்து என் ஹஸ்பண்ட் பெர்ஃப்யூம் அலர்ஜி, ஸோ நாங்கள் வீட்டில் யாரும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து நாங்கள் பெர்ஃப்யூம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க இதில் பரவாயில்ல பண்ணுங்கன்னாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணால் அதை பண்ண முடியாது இல்லையா. ஸோ யூஸ் நான் எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு பைசா எல்லாமே பே பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம். ஆமாம் ஆமாம், வேண்டாம் இந்த மாதிரி. அப்புறம் இந்த சில ரேண்டம் ஆப்ஸ் இருக்கும், இந்த கேமிங் ஆப் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அதிகமாக யாரோட ப்ரொஃபைலை பார்ப்பீங்க? ஓகே, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச போய் இப்பெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் நான் யாரோடது அதிகமாக பார்ப்பேன்னா தீபிகா படுகோன் அவங்க. ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் சொல்கிறது. நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்களா உங்களோட தீபிகா படுகோன்? இல்லை இல்லை, அவங்க எனக்கு அவங்களை பிடிக்கும். ஸோ அவங்களோட லுக்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ், ஜென்ரல் ப்ரொஃபைல்ஸ் தான். ப்ளஸ் நிறைய பிளாகர்ஸ் இருக்காங்க சென்னையிலேயே. நான் இந்த பேஜ் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த பேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து இந்த சுரேல் லகிடேரியன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப சாரீஸ்லாம் வியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்த்து ஓகே சாரி மேலே கொஞ்சம் ஆசை வந்தது. ஓகே நல்லா சாரீஸ்லாம் அப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெய்ல்ஸ் ஆஃப் அப்படின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் பிளாகர் தான். அப்புறம் ஹையான் ஸ்டைல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சென்னையில் இருக்க பிளாகர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாகிங் எழுதி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினாங்க அந்த மாதிரி கீழே நோட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அப்போ அப்படி தான் ஓகே நம்ம பிளாகிங்னா அப்படி தான் இருக்கும் போல், அப்புறம் ட்ரெஸ் போட்டால் அது எங்கே வாங்கணும், பேக் எங்கே வாங்கணும், இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அவங்களோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூப்பிடுவாங்க. உங்க இதுல மூவி கொலாபரேஷன் அவங்க பார்க்கவே இல்ல? எனக்கு கூப்பிடவே இல்ல. கூப்பிட்டா போவீங்களா? தெரியல. ஸோ அந்த மூவி கொலாபரேஷன் போது இந்த ஸ்டார் மூவி அந்த ரிலீஸ் ஆனால் எனக்கு போகணும் போல இருக்கும் அப்படின்னா எந்த ஸ்டார் ரொம்ப பிடிச்ச ஸ்டார்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும், விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு விஜய் தான். வாரிசா இப்போ ரெடியாக இருக்கீங்களா? ஹீரோயின்ஸ் வந்து நயன்தாரா பிடிக்கும், சமந்தா பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஸோ எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே, ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக. இப்போ உங்கள் இன்டர்வியூ அப்படி தான், நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தது எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக் இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. Thank you so much for the time. Thank you. Thank you. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25 ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.